கடந்த வாரத்தில் தேவதூதர்களை உலகத்தை படைப்பதற்கு முன்பு தேவன் படைத்தார் என்று சொன்னேன். அதில் சில குறிப்புகளும் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, கேப்ரியல். த வேர்டு கேப்ரியல், எல் சதாய், எலோஹிம். ஸோ தேவதூதர்களை, மெசஞ்சர் ஏஞ்சல், கேப்ரியல் இஸ் அ மெசஞ்சர் ஏஞ்சல், தூது செல்லும் ஏஞ்சல், மரியாள் இடத்தில் வந்து அவன் பேசினான். ஆகவே கேப்ரி எல், எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எல் சதாய், எலோஹிம், எல், தட் இஸ் ஹிப்ரூ. அரபிக்கில் எல்ல அல் அப்படின்வாங்க, அல் சபா, அல் ஃபோட்டம் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ அல், தட் இஸ் வாட் தே வில் சே. ஸோ கேப்ரியல். அதுக்கடுத்து மிகாவேல், எல். ஸோ த வேர்ட் எல் இஸ் காட்ஸ் சிக்னேச்சர் ஆன் தம், காட்ஸ் அப்ரூவல் ஆன் தம். பட் லூசிஃபர், ஹி டசன்ட் ஹேவ் எல், காட் டிட் நாட் ஆட் இஸ் சிக்னேச்சர், இஸ் அப்ரூவல். ஆனால் லூசிஃபருக்கு ஆரம்ப காலத்தில் அவன் பேர் என்னன்னு சொன்னால் டேனியல். அவன் படைக்கப்பட்ட பொழுது பூரணவானாக இருந்தான், ஹி வாஸ் பெர்ஃபெக்ட் வென் ஹி வாஸ் கிரியேட்டட். அட் தட் டைம், அந்த நேரத்தில் அவனுடைய பேர் டேனியல், எல் வாஸ் தர். என்னைக்கு அவனுக்கு பெருமை வந்ததோ, டேனியல் ஹஸ் பிகம் லூசிஃபர், லூசிஃபரான். Lucifer, the word Lucifer in Hebrew means light bearer, ஒளி தாங்கி நிற்பவர். பரலோகத்தின் மேகம் போன்ற திரளான சாட்சிகள், அவர்களை அங்கு சென்று பார்க்கும் சிலாக்கியமும், அவர்கள் பூலோகத்தில் வருகைக்கு முன்பு வந்து போகும் சிலாக்கியத்தையும் அனுமதியை கர்த்தர் தந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, வல்லமையாய் பயன்படுத்திய ஊழியக்காரர்கள் அவர்கள் செயல்பட வருவார்கள். I don't know whether you heard about Bob Jones. Bob Jones, he was a very mighty prophet. ரொம்ப மைட்டி மேன் ஆஃப் காட். ஒரு தடவை அவர் உயிர் போயிடுச்சு. பாபி கார்னர், பால் கீத் டேவிஸ் ரெண்டு பேரும் ஜெபம் பண்ணி, கர்த்தாவே அவர் உயிர் இறங்கி சரீரத்துக்குள்ளே போட்டோம் அப்படின்னு சொல்லி அப்படி வந்து உயிர் எழுந்துருச்சு பாப் ஜோன்ஸ். பாப் ஜோன்ஸ் 2005 ஜெஃப் ஜான்சன், JEFF, JANSEN, ஜெஃப் ஜான்சன் வந்து பேசினார். அடிக்கடி வந்திருக்கார். 2005 முதல் தர வந்தார். அதுக்கப்புறம் வந்து பரலோகத்தின் பல ரகசியங்களை ஜெஃப் ஜான்சனுக்கு சொல்லியிருக்கார். ஜெஃப் ஜான்சன் ஒரு மியூசிக் சிடி போட்டிருக்கார். அந்த சிடி நேற்று ஃபுல்லாக கேட்டுருந்தேன். பயங்கர அனாயிண்டிங் வருது ஜெஃப் ஜான்சன். அது மாத்திரமல்ல, கோபஸ் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர், சோர்ட் ஆஃப் த வேர்ட் மினிஸ்ட்ரி, அவர் வந்து பேசியிருக்கார். கோபஸ் டு ஜெஃப் ஜான்சன், எனக்கு ஐ ஹவ் டாக்ட் வித் பைபிளிக்கல் கேரக்டர்ஸ், டாக் டு த ஹோலி ஸ்பிரிட் இன் அ விஷன். ஆனால் அவங்களுக்கு லிட்ரலாக வந்தாங்க. இது அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் வரும் நாட்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள், வல்லமை
கிரியை செய்யும் பல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வா. அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள்.
ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலையலையாய் ஊழியர்கள் எழும்பின துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவ துதியுங்கள். ராஜாதி ராஜனா இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வா. அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ராஜாதி ராஜனா இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வா. அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். தேவபுத்திரர் செகண்ட் பார்ட். What is the difference between medical treatment for sickness and spiritual divine healing? அவங்க மருத்துவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா உடலுக்கு மருந்து கொடுக்கிறார்கள். உடல் பூமியிலிருந்து எடுக்கப்பட்டது, பலவித பொட்டாசியம் சோடியம் அயன் கால்சியம் எல்லாம் இருக்குது உடலில். அது எது குறைஞ்சிருக்கோ அதுக்கு தக்க அவங்க கெமிக்கல் வச்சு ட்ரீட் பண்ணுறாங்க. ஆனால் காட் ட்ரீட்ஸ் த சோல். தேவனுடைய வார்த்தையானது சரீரத்தை அல்ல, அது ஆவியில் சுகத்தை கொடுக்கிறது. அந்த ஆவியில் கொடுக்கும் சுகம் அப்படியே சரீரத்துக்கு வருகிறது. ஸோ மெடிக்கல் டாக்டர்ஸ் ட்ரீட் வித் கெமிக்கல்ஸ், காட் ட்ரீட்ஸ் த்ரூ த சோல் த்ரூ த ஸ்பிரிட். ஆவியிலே வசனத்தை கொண்டு குணப்படுத்துகிறார். கர்த்தர் வசனத்தை அனுப்பி அவர்களை குணப்படுத்தினார். வசனம் இருக்கு. லூசிஃபர் வந்து அவனுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் தானா வாசிக்கும், அதுக்கு தக்க அந்த கற்கள் ஒளியை வீசும், அந்த இசை கேட்டபடி ஒளி வீசும். இவன் நின்றுக்கிட்டே இருப்பான். என்னைக்கு அவன் உள்ளத்தில் ஏன் நான் இவரை வர்ஷிப் பண்ணும், எனக்கு தான் லைட் அழகாக அடிக்குதே, இசைக்கருவிகள் இருக்குதே, என்னையே மற்றவங்க வர்ஷிப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்ச போது அவன் விழுந்து போனான். லூசிஃபர் வந்து ஒரு ஆசாரியன், ராஜாதி ராஜாவுக்கு ஆராதனை செய்கின்ற ஆசாரியர். நம்மளை ஆண்டவர் 1 பேதுரு 2:9 ராஜரீக ஆசாரிய கூட்டம்னு சொன்னார். ஏன் அப்படி சொன்னார்? லூசிஃபர் அவனுடைய போஸ்டர் பதவியை இழந்த பொழுது ஹி வாஸ் ஹூஸ்டட், யூ ஆர் டிஸ்மிஸ்ட். அந்த இடத்துல ஒரு வேக்கன்சி விழுந்தது. வேக்கன்சி விழுந்த இடத்துல அவர் என்ன சொன்னார்னா, மனு குலத்தில் உள்ள மனிதர்களை அந்த இடத்தில் வைக்கிறேன். நாக்கும் உதடும் ஆராதனை செய்வது உடலின் ஒரு பகுதி. நடனமாடி ஆராதிக்கும் பொழுது உன் உடல் முழுவதும் ஆராதிக்கிறது. அதனால்தான் காட் லைக்ஸ். யூனோ தேர் இஸ் அ ஸ்கிரிப்சர் வெர்சஸ் விச் சேஸ், நம்மளை பார்த்து ஆண்டவர் பாட்டு பாடுகிறார் சந்தோஷத்தினால. த லார்ட் சிங்ஸ் ஓவர் அஸ். சந்தோஷம் ஆயிடுச்சுன்னா பாட்டு வரும். சின்ன பிள்ளைங்களுக்கும் அப்படி தான், அப்பா வந்தார்னா உடனே பாட்டு பாடும், குதிச்சுட்டு பாட்டு பாடும். லூசிஃபருக்கு இசைக்கருவிகள் இருந்தது. ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கெல்லாம் இசைக்கருவி கிடையாது, பாடியில் இசைக்கருவி கிடையாது. நான் என்ன செய்ய போகிறேன், ஆவியானவரை உங்களுக்கு தரப்போகிறேன். இசைக்கருவிகளை ரீப்ளேஸ் பண்ணது ஹோலி ஸ்பிரிட். அதுதான் யோவான் 4:23 ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று வசனத்தில் சொல்லப்பட்டது. அங்கே எரிகோவின் மதுர் சுவர் முழுவதுக்கு முந்தி ஆண்டவர் வந்து 7 ஆசாரியர்கள் பூரிகைகளை எடுத்து அவர்கள் முதல்ல ஊதணும்.
அந்த ஃப்ரீக்வன்சிஸ் தான் வால் விழும். வால் அந்த சுவர் விழுந்ததுக்காக இவங்கள் ஆர்ப்பரிப்பார்கள். இவர்கள் ஆர்ப்பரித்ததினால் சுவர் விழவில்லை, ஆசாரியர்கள் எக்காலம் ஊதினதினால் அந்த ஃப்ரீக்வன்சி வந்து விழுந்துருச்சு. எனக்கு சிலர்லாம் சொல்லுவாங்க, பாஸ்டர் கிட்னியில் ஸ்டோன் இருக்கு, கேல் பிளேடரில் ஸ்டோன் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்லுவேன், எரியோவின் மதில் சுவர். எரியோவின் மதில் சுவர் பார்த்தீங்கன்னா அந்த மதில் சுவரில் ஒரு ரதம் ஓடலாம், அவ்வளோ பெரிய சுவர். ரெண்டு சுவர், அவுட்டர் வால் இன்னர் வால். அந்த அவுட்டர் வால்க்கு அப்புறம் அகழி இருக்கும், தண்ணி இருக்கும், தண்ணிக்குள்ளே முதல்ல இருக்கும். அதனால் அதில் போகணுங்கிறவங்களுக்கு அந்த தண்ணியை கடந்து முதல் சுவரை கடந்து ரெண்டாவது சுவரை கடந்தால் போடும். அப்படி தடுப்பு இருந்த எரிகோவின் மதிர்ச்சுவரை ஆண்டவர் சொன்னார், பேசாதே, ஏழு நாள் பேசாதே. ஹி கேவ் பெர்மிஷன் டு த ப்ரீஸ்ட், ஆசாரியர்களுக்கு அவர் அனுமதி கொடுத்தார். என்ன செய்துக, எக்காலம் ஊதுறது. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேஸ் எ வெரி வைட்டல் ரோல் இன் பிரிங்கிங் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அதுக்கப்புறம் ஒன்று பேர் 2:9 சொல்லுது, ராஜரீக ஆசாரிய கூட்டம். அவர் ராஜாவுக்கு ஆராதனை செல்லும் லூசிஃபர், பழைய பேர் டேனியல். டேனியல் இருந்த இடத்துல நம்மளை அப்பாயின்மெண்ட். மனிதனை படைத்த தேவன் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து மனிதகுமாரனாய் நடந்து, உண்மையில் அவர் தேவகுமாரன் தான். கொலோசியர் 2:9 படி தேவத்துவத்தின் பரிபூர்ணம், த ஃபுல்னஸ் ஆஃப் காட் ஹெட் வாஸ் பாடிலி பிரசன்ட் இன் ஜீசஸ். அதை அவர் பயன்படுத்தி இருந்தார்னா உங்களுக்கு ஒரு மாதிரியை வைத்து போறேன்னு சொல்ல முடியாது. நம்ம என்ன சொல்லிடுவோம், தேவத்துவத்தின் பரிபூர்ணத்தை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீங்கள் அற்புதத்தெல்லாம் சொல்லிட்டு எங்களையும் அதை மாதிரி செய்வேன்னு சொல்கிறீங்க, எப்படி சாத்தியமாகும்? அவர் மனிதகுமாரனாக நன்மை செய்கிறவராய் நடை போட்டு ஏன் சிலுவையில் மரித்தார்? நாம் பட்ட பாவ கடனை பாவம் செய்யாத அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி அந்த கடனெல்லாம் அழிச்சார். கடனெல்லாம் அழிச்சிட்டதுனால அதை நம்ம புரிந்து கொள்ள, எவ்வளோ அழிச்சாருன்னு அந்த தியாகத்தை நம்ம புரிந்து கொள்ளலை. Sons of God and daughters of God. அவர் மனித குமாரனாக நடை போட்டார். தேவகுமாரனாய் இருந்த இயேசு கிறிஸ்து மனித குமாரனாய் நடை போட்டது 83 சொல்லியிருக்குன்னு சொன்னேன். எதுக்கு அப்படி நட போட்டார்? தேவகுமாரனாகவே நட போட்டிருக்கலாமே, நமக்கு மாதிரியாக இருக்கும்படி, நம்மை தேவகுமாரனாக மாற்றும்படி. அதனால தான் இந்த ரகசியத்தை தெரிஞ்ச அப்போஸ்தலாய் பவுல் 1 யோவான் 4:17, அவர் இருக்கிற வண்ணமாய் இந்த பூ உலகில் நாம் இருக்கிறோம். அவர் உலகத்தில் இருக்கிற வண்ணமா இல்லை. ஜான் இதை வந்து கிபி 95 எழுதுறார். இயேசு கிறிஸ்து கிபி 30 பரலோகத்துக்கு போயிட்டார். யோவான் அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் இருக்கிறோம் என்று சொன்னது இயேசு கிறிஸ்து பரமேறியதற்கு பிறகு சுமார் 65 பரலோகத்தில் இருந்த இயேசு கிறிஸ்து. அவரை பார்த்து சொல்றாரு, அவர் பரலோகத்தில் எவ்வளவு வல்லமையாக இருக்கிறாரோ அதை போல நாம் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அப்படின்னா வி ஆர் த சன்ஸ் ஆஃப் காட். Unusual power is going to come. சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரித்ததனுடைய மகிமை இந்த உலகம் காணப்போகிறது. ஒரு கேள்வி நான் கேட்க விரும்புகிறேன், இயேசு கிறிஸ்து இப்போ எங்கே இருக்காரு? எங்க உங்களுக்குள்ள இருக்காரு? சரி, 2:2:6 வானாதி வானங்களும் அவரை கொல்லக்கூடாது இருக்க, வானாதி வானங்களும் அவரை கொல்லக்கூடாதிருக்க. வானாதி வானங்கள் வந்து அவரை அடக்க முடியாது, அவ்வளோ பெரிய. அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வல்லவன் யார்? அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டி, எப்பா நீங்க வந்து இந்த சேர் போட்டிருக்கேன் உட்காருங்கன்னு சொல்லக்கூடிய வல்லமை உள்ளவன் யார்? வானாதி வானங்களே கொள்ளாது.
அவர் சந்நிதியில் தூபம் காட்டுகிறதற்கே ஒழிய வேறே முகாந்திரமாய் அவருக்கு ஆலயம் காட்டுகிறதற்கு நான் எம்மாத்திரம்? நான் ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கேன், இதுதான் உலகத்தில் பெரிய ஆலயம். அந்த ஆலயத்தில் அவர் கொல்ல முடியாது, உலகம் அவரை கொல்ல இயலாதிருக்க அவருக்கேற்ற ஒரு இருப்பிடம் யாரால் கட்ட முடியும் என்று சாலமன் ராஜா அவ்வளோ பெரிய ஆலயத்தை கட்டி முடிச்சிட்டான். நீங்கள் என்ன சொன்னீங்க, கர்த்தர் எங்கே இருக்கார்? உள்ளே இருக்கார். உள்ளே என்ன இருக்குது? கல்லீரல், மண்ணீரல், இதயம், இறப்பை, கிட்னிஸ், இதுதான் இருக்குது. இப்போ வானாதி வானங்கள் கொள்ளாத ஆண்டவர் எங்க உட்கார்ந்திருக்காரு? அவர் மாத்திரமா? அவர் என்ன சொல்றாரு பாப்போம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் எண்ணில் அன்பா இருந்தால், ஒருவன் எண்ணில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பா இருப்பார், அவனில் என் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து, நாங்கள் யாரு? இயேசப்பா, பிதா, ஆவியானவர், நாங்க வந்து அவனோட வாசம் பண்ண, அவனோடு வாசம் பண்ணுவான். எனக்கு புரியல, என்னோட வாசம் பண்றதுக்கு எங்க இடம் இருக்கு? மூணு பேரும் வர்றதுக்கு இடம் இல்லை. Then the Lord revealed to me, you pull out your spirit, அப்படின்னார். My spirit is so big. நோவாவின் நாட்களிலே ஜோடி ஜோடியாய் நோவா கெட்டிய பேழைக்குள் அவ்வளோ மிருகங்களும் போச்சு. அவ்வளோ மிருகங்களுக்கும் அத்தனை நாளுக்கு சாப்பாடு, மாட்டுக்கு வைக்கோல், யானைக்கு கரும்பு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான உணவு, 40 நாளுக்கு உணவு. எவ்வளோ உணவு சேர்த்துருக்கணும்? பட்னியாக போட முடியுமா ஃபாஸ்டிங் உங்களுக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? சிங்கம் கடிச்சிருமே. அவ்வளோத்தி வச்சாரு. எப்படி ஆண்டவரை வச்சிங்க அப்படின்னா, உன்னுடைய ஆவி எக்ஸ்பேண்ட் ஆனது போல நோவா செய்த பேழை எக்ஸ்பேண்ட் ஆச்சு. எல்லாம் உள்ளே போனவன் இடம் இருந்தது. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. ஸோ இட் இஸ் த ஒர்க் ஆஃப் காட். காட்ஸ் ஒர்க், தெர் இஸ் நோ லிமிட்டேஷன் ஆஃப் டைம், லிமிட்டேஷன் ஆஃப் ஸ்பேஸ், லிமிட்டேஷன் ஆஃப் மேட்டர். அதனால் கர்த்தரால் ஒரு பொருளை இன்னொரு பொருளாய் மாற்ற முடியும். அவரால் தண்ணீரை திராட்சரசமாக மாற்ற முடியும். அவர் என்ன சொல்லியிருக்கார்? நான் செய்த கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள். இது வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸில் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்னு ஒரு பிரின்சிபல் இருக்கு. த எக்ஸ்பேன்ஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த குவாண்டம் entanglement. If you know quantum physics, you will understand that. Anna Mendes Ferrel, அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் சொன்னார், மகளே இந்தியாவுக்காக நீ போய் ஜெபம் பண்ணு. எங்கே போய் ஜெபம் பண்ணு தெரியுமா? இமயமலை உச்சியில் போய் ஜெபம் பண்ணு. இது ஒரு பொம்பளை, அண்ணா மெண்டஸ் ஃபெரல். உடனே அந்த அம்மா சரி, ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஹஸ்பண்ட் மிஸ்டர் ஃபெரல், ஐ ஆம் கோயிங் டு இந்தியா. எங்கே போகிற? நார்த் இந்தியா. எதுக்கு போகிற? இமயமலை ஏற போகிற. இமயமலை ஏற போறியா? இமயமலை ஏறி உச்சியில் போய் நான் இந்தியாவுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். இது உண்மையில் நடந்த சம்பவம். எப்படி நடந்த சம்பவம்னு சொல்கிறேன். ஐ ரோட் டு அண்ணா மெண்டிஸ் ஃபெரல் அண்ட் சேட், இமயமலையில் நடந்ததுக்கு நீங்கள் ஏதாவது சிடி எடுத்தீங்களான்னு. கொஞ்சம் தூரம் வரைக்கும் சிடி எடுத்தோம், நான் அந்த சிடியை அனுப்புகிறேன்னு. சி சென்ட் மீ த சிடி. பனி மலையில் அவங்க நடந்து போகிறாங்க, மலை ஏறுறாங்க. ஒரு லேடி ஒரு கட்டத்தில் அவங்க வச்சுருந்த பேட்டரி ஆஃப் ஆயிடுச்சு. இருட்டு, ஒன்றும் தெரில. இந்த மாதிரி டைம், ஸ்பேஸ் அண்ட் மேட்டர் மூணையும் த சன்ஸ் ஆஃப் காட் வில் ஓவர் கம். டைம் கேன் பி கம்ப்ரஸ்ட், time can be expanded. Bruce D. Allen meeting la avar solli kudutar, your body will be blue. Avar cameraman one arrange panni ene photo edu appdinar. Bruce D. Allen pera solran, B R U C E D, D for dog, Allen, A L L E N. Net la poi paarga,
ப்ரூஸ் டி ஆலன் சொன்ன இது பண்ண உடனே ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுத்தார். முடிஞ்சு 6 மாதத்துக்கு ஃபோட்டோ அனுப்பவே இல்லை. இவர் ஒரு நாள் ஃபோன் பண்ணார், ஆமாம் நான் உன்னை ஃபோட்டோ எடுக்க சொன்னேன், ஃபோட்டோ எடுத்தியா இல்லையா, ஃபோட்டோ ஒன்றும் அனுப்பலையேனார். ஃபோட்டோ அனுப்புகிற மாதிரி இல்லை. என்ன சொல்கிற அனுப்புகிற மாதிரி இல்லை, உன் கேமரா சரியாச்சு இல்லையா, நீ தான் ப்ரொஃபஷனல் கேமராமேனாச்சே, உங்கள் உடல் இருந்த இடத்துல நீல நிறத்தில் தான் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, அதுக்குள்ள உள்ளே பார்க்க முடிகிற மாதிரி இருக்குது அப்படின்னாரு. ஆண்டவர் இவருக்கு சொல்லியிருந்தார், யுவர் ஸ்பிரிட் மேன் வில் டூ கிரேட் திங்ஸ் அப்படின்னு. அந்த அனுபவத்துக்கு பின்பு அவர் மாறிட்டார். ஓகே, ப்ரூஸ் டி ஆலன் சிங்கப்பூரில் 85 பேர் வச்சுட்டு அவர் மீட்டிங் நடத்திட்டு இருக்கும்போது தி லார்ட் டோல்ட் ஹிம் டேக் ஆல் ஆஃப் தம் டு ஹெவன், ஆல் 85. பை ஃபெய்த் ஆல் தி 85 பீப்புள் attended the conference, including children, visited heaven. Bruce D. Allen. அதே மாதிரி மைக்கேல் வான் வில்மன், another man. இந்த கடைசி காலத்தில் நம்ம சாதாரணமான மனிதர் அல்ல, சிலுவையில் நமக்காய் தேவகுமாரன் மரித்த ஒரு மனிதன், பிசாசின் கையிலிருந்து இரத்தத்தை செலுத்தி விலைக்கு வாங்கினார். அப்போ நம்ம எப்படி சாதாரண மனிதனாக இருக்க முடியும்? கிறிஸ்து தலை, நாம் சரீரம். நான் யோசிப்பேன், தலை கிறிஸ்துவாக இருக்கும்போது சரீரம் சிக்காகுமா? சிக்காகுது, ஆகாது. ஆன மாதிரி தெரிஞ்சால் பிசாசு என்னமோ ஒரு டூப்ளிகேட் சிக்னஸை கொண்டு வச்சிருக்கான். அவன்கிட்டே சொல்வேன், ஓ சிக்னஸை எடுத்துகிட்டு போ, எங்கேயாவது கொண்டு கொடு அப்படின்னு சொல்லுவேன், உடனே சரியாயிடும். நம்ம நோய்க்காக படைக்கப்படவில்லை. வயசான ஒரு நோய் வந்தால் தானங்க சாவு வரும், என்ன நோய் வேண்டாமா அப்படின்னு? நோய் வேண்டியதில்லை, ஆரோக்கியமாக சாகிறது. டைம் வந்த உடனே இடபிள்யூ கென்யன், டேடி பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ரெடி வில் யூ கம், அவர் பிறப்பிட்டு போனார். ஆண்டவர் சொன்னால் உன் ஊழியம் முடிஞ்சு போச்சுப்பா, நீ வானு, ப்ரைஸ் த லார்ட் அப்படி சாதிச்சார். ஸ்மித் விகில்ஸ்வர்த், அவங்க பாஸ்டர் செத்து போயிட்டார், இவர் ஃபியூனரலுக்கு போயிருக்காரு. ஃபியூனரல் போயிட்டு வெஸ்ட்ரிக்குள்ளே போயிட்டு வரலான்னு போது, ஸ்மித் உன் பாஸ்டரோட உன் உயிரும் கொடுத்துரு, ஆண்டவரே பிதாவே உன் கையில் ஆவியை கொடுக்குறேன், வெஸ்ட்ரியில் விழுந்துறார். இதெல்லாம் நம்ம நினச்சிட்டோம், ஒரு நோய் வந்து தான் சாகும் அப்படின்னு சொல்லிட்டு, டெங்கு வருதா பாருங்க, தொட்டு தொட்டு பார்த்துக்கிறேன், உங்களை சொல்கிறேன், நான் கூட தொட்டு பார்த்துக்கிறேன். ஏ விசுவாசம் அவிசுவாசம் யாரை விட்டது? குருசாமி, போன வாரம் த்ரூ யுவர் ஃப்ரெண்ட் யூ சா மை ப்ரோக்ராம், என்ன நடந்தது, இங்கே வரும்போது எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத சுருக்கமாக சொல். என் ஃப்ரெண்டு ஃப்ரான்சிஸ்டு, அவர் பையன் கல்கண்டரா கோட்டையிலேருந்து என் வீட்டுக்கு வந்திருந்தார். மாமா நீங்கள் இங்கே மிளகு பால் இருக்கீங்க, கருமலத்தில் சர்ச்சிருக்கு, அங்கே வாங்க, உங்கள் மனசில் உள்ள கஷ்டம் உங்கள் கஷ்டத்தெல்லாம் போயிடும், பாஸ்டர் ஒருத்தர் இருக்கார் அவர் மூலயமா உங்களுக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னாரு. பாஸ்டர் என் பேர் குருசாமி, நான் எந்த கோயிலுக்கும் சர்ச்சுக்கும் போனதில்லை, மூட்டு வழியிருந்தேன், உனக்கு தேஞ்சிருக்கும் அப்படின்னு பாஸ்டர் சொல்லிட்டு கொஞ்சம் ஜபம் பண்ணார். ஜபம் பண்ணிட்டு போயிட்டு வர சொன்னார். போயிட்டு வந்தது அந்த பெயின் இல்லை. முதல்ல வரும்போது அப்படி இல்லை, எப்படி வந்தீங்க முதல்ல வரும்போது வந்தது, அதை கொஞ்சம் நடந்து காட்டு. ஆ சரி, இப்போ இப்போ நடக்கிறேன். யா, காட் பிளெஸ் யூ குருசாமி, வந்ததுக்கு கால்வலி போயிடுச்சு. 1 கொரிந்தியர் 2:12-13, 1 Corinthians 2:12-13. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி
ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி காட்டுகிறோம். இது ஆவிக்குரியவர்களா இல்லை என்றால் உங்களுக்கு புரியாது. ஆனால் நீங்கள் ஆவிக்குரியவங்களா புரியும். அதனால் இந்த சிடி வாங்கி போட்டு பார்த்து கத்தாவே எனக்கும் சன்ஸ் ஆஃப் காடாக மாறணும் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா யூ வில் பிகம் சன்ஸ் ஆஃப் காட். நோ சிக்னஸ், நோ மைக்ரைன் ஹெடேக், டோட்டல் ஹீலிங். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து முதல்ல உலகத்துக்கு வந்தபோது எதுக்கு வந்தார்னா பாவங்களை நீக்க வந்தார். அவர் வருகைக்கு முன்பு மறுபடியும் வர்றாரு. எதுக்குன்னா ரட்சிப்பு கொடுக்கல, கொடுத்தாச்சு. மறுபடியும் அவர் எதுக்கு வர்றாருன்னா நமக்குள்ள பூந்து நமக்குள்ள வாசம் பண்ணி ஆத்மாவில் வாசம் பண்ணி அவர் செய்ததை விட மேலான கிரியைகளை செய்ய வைக்க அவர் வர்றார். ரெண்டாம் தரம் வர்றார். ரெண்டாம் தரம் மறிக்க வர்றாரா? அவர் ஒரே தரம் மறிக்கணும்னு எபிரேயர் 6 சொல்லியிருக்கு. ரெண்டாம் தரம் வர்றார். இந்த சத்தியத்தை யாரும் இது வரைக்கும் பேசலை. பைபிளில் வசனம் இருக்குது, அந்த வசனத்தை ரெண்டாம் வருகைன்னு எடுத்துட்டாங்க. ஆண்டவர் சொன்னால் ரெண்டாம் வருகை இல்லை, ரெண்டாம் தடவையாக இந்த உலகத்தில் ரெண்டாம் வருகைக்கு முன்னாலேயே நான் வர்றேன், வந்துட்டேன். அதை எடுத்து வாசிங்க, எபிரேயர் 9:28. கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு, அநேகருடைய உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு, ஒரே தரம் வந்தார், பலியிடப்பட்டார். நமக்கு பாவங்கள்லாம், நமக்கெல்லாம் பாவங்கள் எல்லாம் போயிடுச்சு. அடுத்தது, தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள், சன் ஆஃப் மேனாக நான் வாழ்ந்து சன் ஆஃப் காடாக உங்களை மாத்துறதுக்கு நான் ரெண்டாம் தரம் வரேன். முதல் தரம் வந்தது பாவத்தை நீக்க, இப்போ ரெண்டாம் தரம் வர்றது எல்லாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. சிலர் தான் எதிர்பார்ப்பாங்க, சிலர் எதிர்பார்ப்பாங்க. யார்? விக்டர் ஞானராஜ் எதிர்பார்க்கார். அவர்களோட இயேசு வந்துட்டார், அற்புதங்களை செய்கிறார். அப்போ ரெண்டாம் தர நான் வரேன். எதுக்கு? உங்களை தேவகுமார் நான் மாத்திரது. தமக்காக காத்து கொண்டிருக்க எல்லாரும், ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் ரெண்டாம் வருகைக்காக காத்திருக்கோம். ஆனால் ரெண்டாம் வருகைக்கு முன்பு இயேசப்பா உள்ளே வந்து நம்மளை அவரே மாறி மாற்றி நம்மளை தேவகுமாரனாக்கி நம்மளை ஒரு சுழற்று சுழட்டி உலகம் பூரா அசைக்க வச்சு அதுக்கப்புறம் தான் அவர் வருவார். இதற்கு எதிர்பார்க்கிறவர்களுக்கு தான் அவர் இப்படி வருவார். அவர் வரார், ராப்சர்கள் அதுக்கு முந்தி வரார். எதுக்கு? உலகத்தில் நேற்று வரைக்கும் ட்ரம் அடிச்சுக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு செத்தவனை எழுப்புறான். இல்லைன்னா என்ன ஆகும்? என்ன ட்ரம் சத்தத்தை காணுமே, ஆள் போயிட்டாருங்க வியாழக்கிழமையே அப்படின்னு சொன்னான்னா ட்ரம் அடிக்கவும் போயிட்டான் ஆகும். ஆமாம், இங்கே ஒரு ட்ரம் அடிச்சுட்டு தானே வா, இப்போலாம் செத்தவங்களை எழுப்புறானாமே அப்படின்னு இருந்தால் உலகத்தில் அவர் எதுக்கு மறிச்சார்னு தெரியும். அதனால இந்த எதிர்பார்ப்பு, அவர் சொன்னார், திஸ் மெசேஜ் யூ ப்ரீச் not telling people to be spectators but participants in the sons of god daughters of god ne apdiingla appo enga pagathu vittukaranga varuvaru naan paathukuren appdi solla koodad spectators cricket velaadra 10 11 per velaaduvaan paakravanga velaadu aayira kanakla paapanga aanda enna paapanga avangalukku enna vela sixer adicha kai thaduvaan avladha aana அங்கே விளையாடுறவன் என்ன செய்வான்? கப்பை வாங்குவான், ஆயிரக்கணக்கான ரூபாய்க்குள்ள செக்கு வாங்குவான். அதனால் ஆண்டவர் சொன்னார், டோன்ட் பி ஸ்பெக்டேட்டர்ஸ், மேட்ச் பார்க்குறவனாக இருக்காத, மேட்ச் விளையாடுறவனாக இரு. தேவகுமாரனை பற்றி செய்தியை கேட்கிறவனாக இருக்காத, நீ தேவகுமாரனாக குமாரத்தையாக மாறு. அதுக்கு தான் இந்த பிரசங்கம் பண்ணுறேன்.
உங்களுக்கு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார், ரட்சிப்பை அருளும்படிக்கு. ரட்சிப்புங்கிறது ஜோசோ, அந்த ஜோசோ வேர்டுக்கு 6-7 மீனிங் இருக்கு. அது சிலுவையில் இயேசு சம்பாதித்த ரட்சிப்பை குறிக்கவில்லை, ஹீலிங்கை குறிக்கிறது, ஹோல்னஸை குறிக்கிறது, முழுமையை குறிக்கிறது. அதுக்காக வர்றார் இயேசப்பா. அதனால் இதில் ஒன்று ஆண்டோட்ட கேட்டேன், இது அதுதான் வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னாரு. அவர் சொன்னார், டேக் த ஒரிஜினல் பைபிள் அண்ட் சி. இதில் என்ன வருது, ஒரு வார்த்தை, காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு. எல்லாரும் காத்து கொள்ளலை, எல்லா திருச்சபையிலும் இருக்கிறவங்க இயேசு கிறிஸ்து வந்து நமக்குள்ளே வந்து அவர் உலகத்தில் செய்த காரியத்தை விட பெரிய காரியத்தை செய்வார் அப்படின்னு பிரசங்கம் பண்ணுறாங்களா? பண்ணல. அதனால் காத்திருக்கலை. நீங்கள் போய் நீ என்ன செய்ய போகிறீங்க? காத்து இருக்க போகிறீங்க. காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அபெக் டெக்கோமி டெக்கோமாஹி, அதுதான் காத்து கொண்டிருக்கிறவர்கள். இந்த காத்து கொண்டிருக்கிறவர்களுக்குங்கிற வசனத்தை 2 கொரிந்தியர் 6:16 அதே வார்த்தை வருது. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் நம்ம உடல்ல வந்து என்ன இருக்குன்னு சொன்னேன், எல்லாம் இருக்குது. உலாவதுக்கு இடம் இருக்கா? இப்படி நிக்கிறது கூட இடம் இல்லை. அவர் நம்ம ஸ்பிரிட்ல என்ன செய்வார், வந்தவொடனே பகலின் குளிர்ச்சியான வேளையில் ஆதாம் ஏவோடு வாக் பண்ண தேவன் வெயில் நிறைந்த நமது காலத்தில் நம்மோடு கூட நம்முடைய ஆவியில் நம்மோடு நடை போடுவார். காத்து கொண்டிருக்கிறவர்கள் அப்படிங்கிற வேர்டு அபக்டெக்கோமஹி அப்படின்னு கிரேக்கத்தில் இருக்கு. இதே வார்த்தை வேற எங்கேயாவது இருக்கா? அபக்டெக்கோமஹி, காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அப்படின்னு சொல்லி தேடினேன். அப்போ நான் கண்டுபிடிச்சது 8:19. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. காத்து கொண்டிருக்கிறது, அந்த காத்து கொண்டிருக்கிறது தான் 9:28 காத்து கொண்டிருக்கிறது வருது. அபக்டோ மஹி இன் கிரேக்கம். ஸோ அவர் ரட்சிப்பு அருள வரல, நம்ம அற்புதங்களை செய்ய வைக்க வராரு. அதனால் நம்ம ஆயத்தப்படுவோம். ஜீவனுள்ள அன்பின் பரமபிதாவே, நீங்கள் மனித குமாரனாக இந்த உலகத்தில் நடை போட்டு எங்களெல்லாம் தேவ புத்திரராக மாற்றினீங்க. உலகத்தில் மனித குமாரனை நடமாடி ரத்தம் சிந்தி மரித்ததினால் அந்த இரத்தத்தின் வல்லமையில் அவர்களை தேவ புத்திரர்களாக தேவ புத்திரிகளாக மாற்றி லெஃப்ட் அண்ட் லைட் பயன்படுத்துங்க. 10 பேர் நீதிமானாய் இருந்தால் சோதோம் குமாராவை அழிக்க மாட்டேன் என்று அன்று சொன்ன இயேசு கிறிஸ்து கிறிஸ்டாஃபனி என்று சொல்கிறார், இத்தனை பேர் இருந்தால் போதும், அழிக்கப்படாது. யுவர் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் காட், தேவ புத்திரர் தேவ புத்திரிகள், இயேசு கிறிஸ்து அழைங்க. இன்வைட் ஜீசஸ், அவர் இன்வைட் பண்ணா தான் வருவார். தேங்க்யூ லார்ட். ஏகோவா தேவனே, ஏகோவா கர்த்தரே, ஏகோவா மீட்பரே, ஏகோவா ராஜனே, எல்ஷடாய் எல்ஷடாய் எல்லாம் வல்லவரே, எல்ரோஹி எல்ரோஹி என்னை காண்பவரே, எபனேசர் எபனேசர் இதுவரை உதவினீர். இந்த பாடல் நாம் எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை துதிக்க போயிடும்.
தொடர்ந்து பிரைஸ் காட்ச தொடர்ந்து ஒரு அருமையான பாடல். மகிழ்ச்சியோடு இருப்பதற்காக, கர்த்தரை மகிழ்ச்சியை ஆராதிப்பதற்காக சந்தோஷமாக இருங்கள், நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். இந்த பாடலை மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம். இந்த பாடலை இப்பொழுது நாம் சேர்ந்து பாடப்போகிறோம். பாவியாக இருந்த என்னை பரிசுத்தனாய் மாற்றுகிறேன். Thank you.
நிறைந்த பாத்திரம் தான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு தெரியும்? வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் நான், இதை உலகே அறியும். ஆனால் இன்றைக்கு கர்த்தரை நம்பி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ நாம் அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். அவர் சேர்ந்து பாடும். Thank you.
தொடர்ந்து நாம் ஆராதிக்க போகிறோம். உயரமும் உன்னதமானவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே, உம்மையே ஆராதிப்போம். ஆதியும் அந்தமும் ஆனவர் இவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர் இவர், இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரமாய் வரப்போகிற ராஜாவும். Thank you.
வேதனைகளையும் கண்டன. மகிழ்ச்சினாலே தேவன் நம்முடைய வேதத்துள்ள அநேக ரகசியங்களை பேசினார். ஆராதனை குறித்தும் சொன்னார். மன்னபுத்திர தேவபுத்திராக நாம் எப்படி மாற வேண்டும், ஆராதனை குறித்து சொன்னார். ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க வேண்டும். ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு கடினமாக இருக்கலாம், ஆனால் தேவன் வேத ஆதாரத்தோடு நமக்கு சொன்னார். எரிகோ கோட்டை இடிந்த கதையை சொன்னார். ஆவியோடு உண்மையோடும் தாவீதுக்கு மறுபடியும் கூடாரத்தை எழுப்புவேன் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல, செய்தியின் இரண்டாவது பகுதியாக தேவ புத்திரரும் புத்திரிகளுமாக மாறுவது எப்படி என்று சொன்னார். ஆழமான செய்தி. எனவே ஆழத்தை தான் ஆழம் கூப்பிடும். எத்தனை பேர் வேதத்தின் அறிவை குறித்து வாஞ்சியோடு தேவனை அறிய வேண்டும் என்று ஆழத்தோடு இருந்தீங்களா? இந்த செய்தி ஆழத்தை ஆழம் கூப்பிடுவது போல இருந்தது. எனவே நம்முடைய தேவ புத்திரராகவும் புத்திரிகளாகவும் மாற நாம் தயாராக இருக்கிறோமோ இல்லையோ, ரோமர் 8:19 சொல்லுவது, சர்வ சிருஷ்டிகளும் நாம் எப்பொழுது மாறுவோம் என்று காத்து கொண்டிருக்கிறது. வருகைக்கு முன்பாக, இரண்டாம் ரகசிய வருகைக்கு முன்பாகவே அவர் ஒரு வருகையில் வந்து அவர் செய்த காரியங்களை நாம் செய்யவும் அதை பார்க்கலும் அதிகமான செயலுக்கு ஒரு நடு வருகையிலே நாம் ஆயத்தத்தோடு காத்திருந்தால் அவர் செய்த காரியங்களை நாம் செய்யும். அதற்கு அவராக மாற வேண்டும் என்பதற்கும் அந்த ரகசியங்களை வேதத்திலிருந்து சொன்னார். இந்த அனுபவம் நம்மளை பார்ப்பவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது, அப்பியாசப்படுத்தலாம் என்ற கட்டாயத்தையும் நமக்கு திணித்து போதகர் போதித்தார். இந்த அனுபவம் உண்டாகும்படியாக நாம் கண்களை மூடி ஜெயிப்போம். ஜீவன அன்பின் தகப்பனே, எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஆராதனை குறித்து பேசினீர் மாத்திரம் மட்டுமல்லாமல், ஓ எப்படி நாங்கள் தேவ புத்திரரும் புத்திரிகளாக மாற வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு காத்திருந்தல் காத்திருந்தல் காத்திருப்பதற்கு என்பது நீர் எங்களுக்குள்ளாக வந்து உலாவ வேண்டும் என்ற ஒரு காத்திருக்கிற அனுபவம் உண்டாக நீர் உலாவினால் இப்பொழுது ஒரு அற்புதத்தை ஓ செய்து காட்டினீர் ஆண்டவரே. அதே போல் எங்கள் மூலமாகவும் நீர் உலாவி அற்புதங்களை செய்யும். நீர் செய்த காரியங்களை மாத்திரமல்ல, அவைகளை பார்க்கலும் பெரியவைகளை செய்வதற்காக நடுவேளை ஒரு வருகை எங்களுக்குள்ளாக வருகிற ஒரு வருகை இருக்கிறது. அந்த வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட்டு காத்திருக்கிறோம். அது எங்களுக்கு உண்டாகட்டும் ஐயா. சர்வ சிருஷ்டியும் காத்து கிடக்கிறது கிறிஸ்துவின் கிரியைகளை நடப்பிக்க. நீதிமான்கள் இருந்தால் பட்டணம் அழிக்கப்படாத போல எங்கள் நிமித்தமாக பட்டணம் காக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. சோத்திரம். தேசம் காக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவிதோடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியம் எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் நம்மோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.